காலை வணக்கமானவர்களே, இன்று நாம் அழியா செல்வம் என்கின்ற வினா விடைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் வந்து நம்ம அழியா செல்வம் என்கின்ற கவிதை பேரினை பற்றி பார்த்தோம். அழியா செல்வம்னா என்னது? நம்ம நகை, பொன், பொருள் எது வந்து சேர்த்து வைத்தாலும் அது பிறரால் அழிந்து போகும். பிறரால் கை பிறர் என்ன பண்ணுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. நம்ம கையில் உள்ள பொருளெல்லாம் வந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஆனால் அழியாத செல்வம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி செல்வம். அதனால தான் வந்து கல்வி செல்வத்தினை அழியாத செல்வம் என்று கூறுகின்றனர். அதுலேருந்து நமக்கு ஒரு பாடலானது கொடுக்கப்பட்டுள்ளது. வைப்புலி கோட்பட வாய் தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின்பவ்வார், எச்சம் எனவொருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இதனுடைய பொருள் என்னது? கல்வியை பொருள் போல நம்ம பாதுகாத்து வைத்திருந்தாலும் அந்த கல்வியினை பிறரால் என்னைக்கும் வந்து என்ன பண்ண முடியாது, திருட முடியாது. ஒரு அரசனாக இருந்தாலும் அவன் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த நிலங்களை, இடங்களை வேணால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நம் பெற்ற கல்வியினை அரசனாக இருந்தாலும் அவனாலையும் கவர முடியாது என்று கூறுகின்றனர். அது பிறருக்கு கொடுத்தாலும் அந்த கல்வியானது என்றைக்குமே வந்து குறையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது, ஒருவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த செல்வம் எது என்று சொன்னால் கல்வி செல்வம். இப்போது பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு குழந்தைகளுக்கு நகை, பொன், பொருள் வந்து சேர்த்து வைப்பதை விட கல்வி செல்வத்தினை வந்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த பாடலானது கூறப்பட்டுள்ளது. இது வந்து நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்த நாலடியார் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன? நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, பழமொழி, ஆசாரக்கோவை, சிறுபஞ்சம் மூலம், ஐந்தினை ஐம்பது, ஐந்தினை எழுபது, திரிகடுகம் என்று நாம் பார்த்தோம். பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். ஆனால் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நாலடியாரில் வந்து சமண முனிவர்கள் எழுதிய ஒரு பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் வந்து அழியாத செல்வம் என்று நாம் பார்த்தோம். இப்போது நாம் சொல்லும் பொருளும் பார்ப்போம். சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் வைப்புலி வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புலி என்பதனுடைய பொருள் என்னது? பொருள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, வைப்புலி என்று சொல்றாங்க. அடுத்தது கோட்படா. கோட்படா என்பதனுடைய பொருள் ஒருவரால் கொல்லப்படாது. ஒருவரால் கொல்லப்படாது. அடுத்தது வாய்த்து ஈயில். வாய்த்து ஈயில் வாய்த்து ஈயில் என்பதனுடைய பொருள் வாய்க்கும்படி கொடுத்தாலும். வாய்க்கும்படி கொடுத்தாலும் வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது விச்சை. விச்சை என்பதனுடைய பொருள் கல்வி. இப்போ சொல்லும் பொருளும் பாருங்கள், வைப்புலி என்பதனுடைய விடை பொருள் சேமித்து வைக்கும் இடமாக தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, வைப்புலி என்று கூறுகின்றனர். அடுத்தது கோட்படா. கோட்படா என்பதனுடைய பொருள் ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில். வாய்த்து ஈயில் என்பதனுடைய பொருள் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை கல்வி இதனுடைய இதனை உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் பக்கம் எண் 30 வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வீடு, பொருள், அணிகலன், கல்வி. இதில் உள்ள சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி என்பது சரியான விடை. இப்போ நம்ம என்ன விடை வந்து எழுதணும்? கல்வி. அப்போ ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு செல்வம் எது? கல்வி செல்வம். கல்வி செல்வத்தை தான் வந்து பிறரால் கவர்ந்து கொள்ள முடியாது. அடுத்தது இரண்டாவது, கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை. இதில் வந்து 4 விடைகளானது கொடுக்கப்பட்டுள்ளது. விலை இல்லாத, கேடில்லாத, உயர்வில்லாத, தவறில்லாத. அப்போ கல்வியை போல் விலை இல்லாத செல்வம் வேறு இல்லை. இப்போ இதனுடைய விடை விலை இல்லாத. மூன்றாவது, வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வாய் தீயின், வாய் தீயின். இதை வந்து நீங்கள் எப்படி வந்து பிரித்து எழுதுவீங்க? வாய்த்து, வாய்த்து கூட்டல் ஈயின். வாய்த்து கூட்டல் ஈயின். அடுத்ததாக 4வது, கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கேடில்லை, கேடில்லை. இதை வந்து எப்படி பிரித்து எழுதலாம்? கேடு, கேடு கூட்டல் இல்லை. கேடு கூட்டல் இல்லை. அடுத்தது 5வது, 5வது, எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எவன் கூட்டல் ஒருவன், இதை வந்து எப்படி சேர்த்து எழுதலாம்? எவன் கூட்டல் ஒருவன், எவன் ஒருவன். இப்போ இதனுடைய விடை ஈ, எவன் ஒருவன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறு இல்லை. விலை இல்லாத செல்வம் வேறு இல்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வாய்த்து கூட்டல் ஈயின், கேடில்லை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். அடுத்ததாக குருவினா வந்து கேட்கப்பட்டுள்ளது. குருவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி செல்வத்தினுடைய இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுக. முதல் குருவினா வந்து என்ன கேட்டிருக்காங்க? கல்வி செல்வத்தினுடைய இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுக. இது வந்து புத்தகத்திலே உங்களுக்கு பாடலின் பொருளில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் வரிகளிலேயே இதனுடைய விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. புத்தகம் இல்லாதவர்கள் கரும்பலகையில் இதனுடைய விடையானது எழுதி போடப்பட்டுள்ளது. அதனை உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். இப்போ கல்வி செல்வத்தினுடைய இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுக. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும், கல்வியை வந்து நம்ம எப்படி பொருளை வந்து பாதுகாத்து வச்சிருக்கோமோ அந்த மாதிரி பொருளை வந்து கல்வியை நாம் பாதுகாத்து வைத்திருந்தாலும் அது என்றைக்குமே பிறரால் கொல்லப்படாது. யாராலையும் வந்து என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஆனால் இது தங்கம் நகை ஏதோ நம்ம வச்சுருந்தோன்னா அது பிறர் வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் கல்வியை நம்ம பொருள் போல பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் கல்வியை எவராலும் கவர்ந்து போக முடியாது என்பது இதனுடைய விடை. அப்போ கல்வி செல்வத்தினுடைய இயல்புகளாக நாலடியார் கூறும் கருத்துனா நீங்கள் இந்த விடையை தான் வந்து எழுதணும். அடுத்தது சிறுவினா.
அடுத்ததாக சிறுவினா. கல்வி செல்வம், கல்வி செல்வம், கல்வி செல்வம் குறித்து கல்வி செல்வம் குறித்து நாலடியார் நாலடியார் கூறும் கருத்துக்களை 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 தொகுத்து எழுதுக தொகுத்து எழுதுக. ஓ சிறுவினா, கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இது வந்து பாடலுடைய பொருளே உங்களுக்கு விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வியை கல்வியை பொருள் போல கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் அது பிறரால் கொல்லப்படாது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு ஒருவருக்கு வாய்க்கும்படி ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் கொடுத்தாலும் குறைவுபடாது கொடுத்தாலும் குறைவு படாது. அடுத்ததாக மிக்க சிறப்பினை உடைய மிக்கனா மிகுந்த மிக்க சிறப்பினை உடைய மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் அரசராலும் கவர முடியாது கவர முடியாது. ஆதலால் ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு தம் குழந்தைகளுக்கு ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய சேர்த்து வைக்க வேண்டிய சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் செல்வம் கல்வியே ஆகும் கல்வியே ஆகும். இப்போ முதல் சிறுவினா வந்து என்ன கேட்டிருக்காங்க, கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இப்போ கல்வியை வந்து நம்ம பொருள் போல வந்து பாதுகாத்து வைத்திருந்தாலும் அந்த கல்வியை ஒருபோதும் பிறரால் கொல்லப்படாது, அதாவது யாருமே வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ ஒருவருக்கு வாய்க்கும்படி மற்றவர்களுக்கு தாம் பெற்ற கல்வியை சொல்லி கொடுத்தாலும் அது என்றைக்குமே வந்து குறையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக்க சிறப்பினை உடைய மிகுந்த சிறப்பினை உடைய ஒரு அரசராக இருந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய பொன் பொருள் இதெல்லாம் வந்து ஒரு அரசனால் பெற முடியும், ஆனால் நாம் பெற்ற கல்வியினை ஒரு அரசராக இருந்தாலும் அவனாலும் கவர முடியாது. அப்போ அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னோ பொருளோ கிடையாது. ஒரு பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி செல்வம் அப்படின்றது தான் வந்து இந்த
பாடலுடைய பொருளில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிந்தனை வினா. சிந்தனை வினா. கல்வி செல்வம். கல்வி செல்வம் கல்வி செல்வம் அழியாத செல்வம். கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன்? எனப்படுவது ஏன்? சிந்தித்து எழுதுக. சிந்தித்து எழுதுக. இதற்கான விடை நீர், நீர், நெருப்பு, நீர், நெருப்பு ஆகியவற்றால், ஆகியவற்றால், ஆகியவற்றால் கல்வி அழியாது. கல்வி அழியாது. திருடர்களால், திருடர்களால் கல்வியை, திருடர்களால் கல்வியை திருட முடியாது. திருடர்களால் கல்வியை திருட முடியாது. அடுத்தது பிறருக்கு கொடுத்தாலும். பிறருக்கு, பிறருக்கு கொடுத்தாலும், பிறருக்கு கொடுத்தாலும் குறைவு படாது. ஓ, முதல் சிந்தனை வினா கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன்? சிந்தித்து எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீர், நெருப்பு ஆகிய ால் கல்வியானது அழியாது. நீர், நெருப்பு, நிலநடுக்கம் எது வந்தாலும் வந்து கல்வியானது அழியாது. ஒருவர் பெற்ற கல்வியானது அழியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திருடர்களாலும், திருடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா நம்ம வீட்டில் உள்ள பொன் பொருள் இதெல்லாம் வந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஆனால் கல்வியை திருட முடியுமா? திருட முடியாது. அப்போ திருடர்களால் கல்வியை திருட முடியாது. அடுத்தது இந்த கல்வியானது பிறருக்கு கொடுத்தாலும். இப்போ வகுப்பறையிலே நம்ம நம்மளுடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சதை புத்தகத்தில் உள்ளதை சொல்லிக் கொடுப்போம். அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் வந்து மனப்பாடம் ஆகும். அப்போது பிறருக்கு கொடுத்தாலும் அந்த கல்வியானது குறைவுபடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சிந்தனை வினாவுக்கான விடை. இப்போ பாடலில் சொல்லும் பொருளும் வைப்புலினா என்னது, பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம்தான் வந்து வைப்புலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோட்பாடானா ஒருவராலும் கொல்லப்படாது, வாய்த்தியில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை, விச்சை என்பதனுடைய பொருள் கல்வி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? கல்வி செல்வம். கல்வியைப் போல் டேஷ் செல்வம் வேறில்லை. இப்போ கல்வியைப் போல விலையில்லாத செல்வம் வந்து எதுவுமே கிடையாது. வாய்த்தீயின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். அடுத்தது சமண முனிவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் எது? நாலடியார். நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்களை கொண்டது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளை உடையது. இந்த நூல் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்ததாக நாம் வேறொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி.